Haunted House. ஹாய் மீனா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன்டி. நானே சரிடி. சாயந்தரம் ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கு சுத்தி பார்க்கலாம். ஏன் இன்னைக்கு ராத்திரியே சுத்தி பார்க்க போலாமே? இந்த ஊர்ல பேய் பயம் அதிகமா இருக்குடி. சின்ன வயசுல இருந்து பேய் பயம் உன்னை விட்டு போகல. வா, எங்க என்ன காட்டு, பேய் இல்லைன்னு உனக்கு ப்ரூவ் பண்றேன். ஷீலாவும் மீனாவும் டிமோண்டி காலனிக்கு வராங்க. ஓ, இதுதான் நீ சொன்ன டிமோண்டி காலனியா? ஆமா, இதுதான் நான் சொன்ன டிமோண்டி காலனி. சி, இதெல்லாம் மூட நம்பிக்கைடி. இத போய் நீ நம்புறியா? இந்த பங்களாக்குள்ள யாருமே போனது இல்ல. முடிஞ்சா நீ இந்த பங்களாக்குள்ள போய் காமியே. நீ சொல்றத நான் சவாலா எடுத்துக்கிறேன். இந்த பங்களால ஒண்ணும் இல்லைன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீலா அந்த பேய் பங்களாக்குள்ள போறா. நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஐயோ, இருட்ட பயங்கரமா இருக்கே, அவசரப்பட்டு ஒத்துக்கிட்டோமோ? பேட்ட பார்த்து பயந்துருக்கோம். ஒரு வழியா கரண்ட் வந்துடுச்சு. எவ்வளோ தங்கம் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஷீலா அங்கிருந்து கொஞ்சம் தங்கத்தை எடுத்துக்கிட்டாலாம். ஐ, காசு மாலை. ஷீலா கொஞ்சம் நகை எடுத்துக்கிட்டு பேய் பங்களோ விட்டு வெளியே போறா. இதுக்கு போய் இந்த இடத்தை பார்த்து பயப்படுறாங்களே. சரி, இத பத்தி மீனா கிட்ட சொல்லலாம். மீனா, இங்க பாரு, அந்த பங்களோல எவ்வளோ தங்க நகை இருக்குன்னு. என்னது, தங்க நகைங்களா? ஏ, நானும் வரண்டி, என்னையும் கூட்டிட்டு போயேன். சரி வா, போயிட்டு வரலாம் அப்படின்னு ஷீலாவும் மீனாவும் அந்த பேய் பங்களோக்கு திருப்பி போறாங்க. பயப்படாத மீனா, நான் கூடியே இருக்கேன், வா போயிட்டு வரலாம். நான் சொன்னேன்ல, இந்த இடம் அவ்வளோ பயமா இருக்காதுன்னு. அங்க பார், பின்னாடி ஒரு பேய் தங்கத்தை எடுத்துக்கோன்னு சொல்லுது. வா, நம்ம போய் வேண்டிய அளவு தங்கத்தை எடுத்துக்கலாம். சரி வா. ஷீலாவும் மீனாவும் கை நிறைய தங்கத்தை எடுத்துக்கிட்டாங்களாம். உச்சோ, எங்க அண்ணன் வர வெயிட் பண்ணிட்டு இருப்பான். வா, நம்ம சீக்கிரம் கிளம்பலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் தங்கம் எடுத்துக்கலாம்.
போதும் போதும், வா கிளம்பலாம். ஷீலாவும் மீனாவும் கை நிறைய தங்கத்தை எடுத்துக்கிட்டாங்களாம். சரி வா, நம்ம ஊருக்கு போலாம். சரி. அண்ணா, ஊர்ல இருந்து வந்துட்டியாமா? ஆமா அண்ணா. என்ன, கையில எல்லாம் நகையா இருக்கு? இன்னைக்கு நான் நம்ம ஊர்ல இருக்க டிமாண்டி காலனிக்கு போனேண்ணா. உள்ள பார்த்தா நகை சூப்பரா இருந்ததுண்ணா. என்னது, டிமாண்டி காலனியா? அது ரொம்ப பயங்கரமான இடமாச்சே. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லண்ணா, அங்க வெறும் நகை தான் இருந்தது. பேய் பிசாசு எதுவும் இல்ல. 12 மணி வரைக்கும் தாமா அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அது பூத் பங்களாவா மாறிடும். அப்படியானா இத ஃபர்ஸ்ட் நான் மீனா கிட்ட சொல்லியே ஆகணும். ஹலோ மீனா, இருக்கா ஆண்டி? அவ உன்ன பக்கதாமா வந்தா? சரி ஆண்டி, நான் அப்புறம் கால் பண்றேன். அண்ணா, மீனா டிமாண்டி காலனிக்கு தான் போயிருப்பா போல. வாங்க, அவளை சீக்கிரம் போய் காப்பாத்தலாம். வாமா போலாம். போன வாட்டி நிறைய நகையை எடுக்க முடியல, இந்த தடவையாவது நிறைய நகையை எடுத்துட்டு வரணும். பேராசை பிடிச்ச மீனா மறுபடியும் பூத் பங்களாக்குள்ள போறா. மணி 12 போல இருக்கு. தங்கத்தை எடுத்துக்க, வா தங்கத்தை எடுத்துக்கோ. 12 மணி ஆனன்ன பேயுடைய அம்மோனிஷ சக்தி எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. ஏதோ அசஞ்ச மாதிரி இருந்ததே. சோ 12 மணி ஆயிடுச்சு, இப்போ நம்ம அவளை எப்படி காப்பாத்த போறோம்? மீனா சீக்கிரம் வெளிய வந்துரு. மீனா, நான் பேசுறது கேக்குதா? சீக்கிரம் வெளிய வந்துரு. அண்ணா, மீனாவை நம்ம எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். வாங்க, நம்ம உள்ள போலாம். அப்போ மீனா பேய் அடைஞ்சு போய் பங்களோ விட்டு வெளியே வராலாம். மீனா, உனக்கு எதுவும் ஆகலல்ல? நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம் மீனா. என்ன மன்னிச்சுடு மீனா, என்னால தானே உனக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. I'm so sorry டி. நான் பேராசைப்பட்டதுனால தான் எனக்கு இந்த நிலைமை. இருந்தாலும் இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல. உங்களை திருத்தவே முடியாது, வாங்க வீட்டுக்கு போலாம். நீ நல்லபடியா வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம்டி. ஹாப்பி ஹாலோவீன் குட்டீஸ். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ பார்க்கணும்னா சர ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.